அவன் வந்துட்டு மூளை வளர்ச்சி கம்மின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை கூட்டா டக்குன்னு திரும்பி பார்க்க மாட்டா, எதை சொன்னாலுமே கேட்க மாட்டா. அவன் படுத்திருப்பா, சுட்டு சுட்டு படுத்து கிடப்பா, அப்படியே அமைதியாக இருப்பா, விளாடுவா, கடிப்பா, சிரிப்பா, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். உங்ககிட்ட வந்து 2 மாதம் மருந்தில் வந்து கூட்ட குரலுக்கு ஏன்னு கேட்டான். அது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கு மாற்றம் தெரியுதுன்றது எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து இந்த 2 மாதம் மருந்தில் இவ்வளோத்தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் மதுரைக்கு இப்போ வந்திருக்கேன் நான். வந்தப்போ மேம் வந்து அங்கே இது மாட்டியிருக்காங்க, இந்த குழந்தைங்களோட கருவில் எப்படி இப்படிலாம் இருந்திருப்பாங்க, நமக்கு என்ன பாதிப்புன்னு அதை நான் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு, அதில் தான் என் குழந்தைக்கு இப்படி ஆயிருக்குன்றத நான் உணர்ந்து அதை பற்றி மேம் கிட்ட இன்றைக்கி நான் பேசினேன். பேசுனதுக்கப்புறம் இப்போ மேம் எனக்கு மருந்து கொடுத்துருக்காங்க, அது என் பொண்ணுக்கு நான்